சோ நாம லாஸ்ட்ல சோ பார்த்தனாங்கல் என்ன சாமான் கரண்ட் சோ எலக்ட்ரிக் கரண்ட்ன்றது இது சாமான் சோ இது ஒரு ப்ரொசெக்ஷன் ஒன்னு கன்சிடர் பண்ணனும்டா சோ இந்த ப்ரொசெக்ஷனுக்குள்ளால போற சோ நம்பர் ஆஃப் சார்ஜ் சோ 1 செகண்ட் இல்ல ஒரு யூனிட் டைம்ல போற சார்ஜின் அமௌண்ட் தான் என்ன எலக்ட்ரிக் கரண்ட் அப்படி என்ன டிஃபைன் பண்ணாங்க அது I is equal Q by T. இப்படி என்ன டிஃபைன் பண்ணிக்கோண்டா I is equal Q by T. ஒரு யூனிட் டைம்ல சிதுக்குள்ளால போற சார்ஜ் என்ன அளவு ரைட் இப்போ சிதை வெச்சுக்கொண்டு சொன்னாங்க இப்படி ஒன்று கணக்கலாம் என்ன கணக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு கண்டக்டர் இருக்குது இதுக்குள்ளால 2 ஆம்பியர் அல்லது 1.6 ஆம்பியர் கரண்ட் ஓடும் சோ 1.6 ஆம்பியர் கரண்ட் ஓடுங்க சோ இதுல இருக்கிற க்ராஸ் செக்ஷன் ஒரு 10 செகண்ட் இல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் தாண்டி போகுது அப்படினு கேட்டா என்ன சொல்லலாம் எப்படி இதுல 1.6 ஆம்பியர் கரண்ட் ஓடுது ஒரு 10 செகண்ட்ல இதுக்குள்ள போற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வேணும் அப்படி என்ன இருக்காங்க இப்போ இப்படி சோ இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கால போற எலக்ட்ரான்ஸ் இங்கால போகுதுன்னா அதுக்கு ஈக்குவலான பாசிட்டிவ் சார்ஜ் நாங்கள போறத கேன்சல் பண்ண நாங்கள் அப்ப நாங்கள் I is equal Q by T போட்டோம்னா I என்ன 1.6 இப்போ சார்ஜ் என்ன கேட்டிங்கன்னா ஒரு எலக்ட்ரான் போச்சுன்னா அது இந்த சார்ஜ் E அப்படின்னா இதை தாண்டி போன நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்னன்னு வச்சா சிங்கால தாண்டி போன டோட்டல் சார்ஜ் எவ்வளவு N into E அப்ப இங்க நெகட்டிவ் சார்ஜ் இல்லாத போனா அதே அளவு பாசிட்டிவ் சார்ஜ் அங்கால போனதா கன்சிடர் பண்ணலாம் அப்ப டோட்டல் சார்ஜ் நாங்கள் N into E over 10 இப்ப இந்த 10 ஐ கொண்டு 16 is equal N into N than carbon. One electron charge is 1.6 into 10 to the power minus 19. Apa itu yang N itu value berapa? 16 over 1.6 into 10 to the power minus 19. Apa itu yang value? Apa itu 16 add with 10. Ini mele vanda 10 to the power 19. Apa 1 to the power 10 to the power 20 electrons. Apa itu yang value? ஓகே அப்ப இந்த ஒரு 1.6 ஆம்பியர் கரண்ட் ஓடுங்க இத தாண்டி போற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அந்த க்ராஸ் செக்ஷனுக்குள்ளால போற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்னன்னு கேட்டா 1 into 10 to the power 20 அப்படினா வந்து வரும் சோ இப்படி நாங்க காணலாம் அது ஓகே தானே இப்போ புதுல நான் இந்த எலக்ட்ரிக் கரண்ட் கதைக்குள்ள கதைச்சுனா இப்ப எலக்ட்ரான்ஸ் மூவ் பண்றதா இப்ப ஒரு கண்டக்டர் எடுத்தமெண்டா இந்த கண்டக்டர் வந்து அட்டம்ஸ் இருக்குது ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு மேடம் இப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன செய்ய முடியல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அதாவது அந்த நியூக்ளியஸோட இல்லாம இருக்கல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யுது இதுல இருக்கிற இந்த கேப்புக்குள்ளால வர்றது சோ இப்படிதான் இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எப்பவும் வந்துருக்காங்க ரைட் சோ இப்படி இந்த எலக்ட்ரான்ஸ் இப்படி வரையங்க இப்படி எத்தனை எலக்ட்ரான்ஸ் வரணும்னு கேட்டீங்கன்னா கெடக் எலக்ட்ரான்ஸ் வரும் சோ அதுக்குள்ள இருக்கிற எல்லா எலக்ட்ரான்ஸும் மூவ்மெண்ட் தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பேட்டரியில இருந்து வர்றதுக்கு ஈக்குவலா ஒரு இன்ஸ்டன்ட் சில எலக்ட்ரான்ஸ் இந்த
சிலதைப்படி ஒவ்வொரு இலக்ட்ரான்ஸுக்கு ஒவ்வொரு டிரெக்ஷன்ல வெலோசிட்டி இருக்கும். என்ன பட் கரண்ட் இந்த பக்கம் தான் ஓடிட்டு இருக்குது. கரண்ட் ஏதோ ஒரு டிரெக்ஷன்ல ஓடிட்டு இருக்கு. இப்ப கரண்ட் அங்கால போகுதுன்றா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இங்கால வரணும். அப்படி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இங்கால வரையக்குள்ள நான் ஒரு இன்ஸ்டன்ட் இல்ல, கரண்ட் ஓடிக்கொண்டிருக்கு, ஒரு இன்ஸ்டன்ட் இல்ல, நான் இதுல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இந்த அந்த மூவ் பண்ற டிரெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தால் இப்படி ரெண்டமா ஒவ்வொன்றும் ஒரு டிரெக்ஷன் இருக்கும். ஏற்றுக்கொள்வீங்களா? நீங்க நான் சொல்ற கன்செப்ட் உங்களுக்கு விளங்குதா?
இப்ப இதுல ஒரு கரண்ட் இருக்கு, இந்த டைரக்ஷன்ல ஒரு கரண்ட் இருக்கு, நாங்க ஒரு ஈக்குவேஷன் எழுத போறோம். எப்படி இப்ப இதுல ட்ரிப்ட் வெலோசிட்டி வந்து v என்றா என்ன மீனிங், ஒரு செகண்ட்க்கு v டிஸ்டன்ஸ் போவாங்க என்ன சொல்றீங்களே. சோ இங்க இருந்த எல்லா எலக்ட்ரான்ஸும் இங்க வருது. அப்ப இவ்வளவு இங்க வரைக்க இவ்வளவு வால்யூமுக்குள்ள இருந்த எலக்ட்ரான்ஸ் என்ன தெரியும், முன்னுக்கு மூவ் ஆயிருக்கும். இந்த எண்ட்ல இருந்தது இங்க வருதுண்டா, இது முன்னுக்கு போயிருக்கு, இதுக்கு அவ்வளவு முன்னுக்கு போயிருக்கு, எல்லாம் ஒரேடியா போறது எடுக்கிறா. அப்ப இவ்வளவு வால்யூம்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இந்த ப்ரொஜெக்ஷன் ஏரியாவை தாண்டி போயிடும். எவ்வளவு நேரத்துல, ஒரு செகண்ட். அப்ப நான் ஐக்கிள் தானே, இப்ப இந்த ஒரு செகண்ட்ல இவ்வளவு வால்யூம் வேண்டா, அப்ப இந்த இவ்வளவு இந்த வால்யூம் ப்ரொஜெக்ஷன் ஏரியா ஏ ஒரு செகண்ட்ல மூவ் பண்ண டிஸ்டன்ஸ் பி, அப்ப இதுல ஒளியும் வந்து ஏ இன்டு பி. ஒரு மீட்டருக்கு போல யூனிட் வால்யூம்ல இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்னண்டா, இந்த வால்யூம்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன, ஏ பி என். இது விளங்குதா, நான் சொல்றது விளங்குதா, நான் கொஞ்சம் எனக்கு வித்தியாசமா இருக்குது. இருந்தாலும் எப்படி இந்த ரிட்ரலோசிட்டியோட மூவ் பண்ணிக்குள்ள எல்லாமே சேம் டிரெக்ஷன்ல மூவ் பண்ற மாதிரி எடுக்கிற, எல்லாமே இப்படி சேம் டிரெக்ஷன்ல மூவ் பண்ணிக்க யூனிட் டைம் இல்ல, ஏதோ ஒரு ப்ரொசெக்ஷன் எவ்வளவு எலக்ட்ரான் தாண்டி போதுன்னு எடுக்கிறார். இப்ப இதுல இருக்கிற ப்ரொசெக்ஷன்ல எவ்வளவு எலக்ட்ரான் தாண்டுமெண்டா, இது யூனிட் டைம்ல வி டிஸ்டன்ஸ் வேறு, இவர் வி டிஸ்டன்ஸ் வரைக்கும் இதுக்கு எதுக்கு அவ்வளவு இதை தாண்டி போயிருக்கு. அவர் இவ்வளவு ஒளியுக்குள்ளையும் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அவ்வளவு இதை தாண்டி போகும். ஒரு யூனிட் ஒளியுக்குள்ள இருக்கிறது என்னன்னா இவ்வளவு ஒளியும் என்ன, ஏ இன்டு பி, அதுக்குள்ள இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஏவிஎன். அவ சார்ஜ் என்ன வரும், ஏவிஎன் இன்டு இ. அது எவ்வளவு நேரத்துல போகுது, 1 செகண்ட்ல. ஓகே, அப்ப எங்களுக்கு வந்தோட சமன்பாடு I is equal V A N E வா நீ அப்படின்னு பார்க்க போறோம். நீங்கள் இந்த வா நீ என்று பார்க்கலாம், வா நீ அப்படின்னு பார்க்கலாம், நீங்க எப்படி பார்த்தாலும் பிரச்சனை இல்ல. என்னென்ன வரும், I சமன் வா நீ. இந்த நிறுவ தேவையில்லை, இருந்தாலும் கன்செப்ட் விளங்கியிருந்தா நல்லது தானே. அப்ப இந்த ரிஃப்ட் வெலோசிட்டி என்பது என்ன சாமான், நாங்கள் நார்மலா எலக்ட்ரான்ஸுக்கு அவரேஜ் வெலோசிட்டி எலக்ட்ரான்ஸ் அதுக்கு ஒரு வெலோசிட்டி இருக்கணும், அந்த வெலோசிட்டிக்கு தான் என்ன வைக்கிறோம், அந்த ரிஃப்ட் வெலோசிட்டிக்கும் கரண்டுக்கும் ரிலேஷன் வாணியால் பெறப்படும். இந்த கன்செப்ட் விளங்குதா இல்லையா, சொல்லுங்கடா, புரிஞ்சுதா, சத்தத்தை காணும். ஓகே, இப்ப அந்த தியரி இருக்க ஃபில் பண்ணிடுங்க, அதுல பேஜ் நம்பர் 2 இல்ல நான் தந்திருக்கேன், அவரேஜ் ரிஃப்ட் வெலோசிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பி, அது தந்திருக்கேன், க்ரோஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் தி வயர் ஏ, நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இன் யூனிட் வால்யூம் ஆஃப் கண்டக்டர், ஒரு யூனிட் வால்யூமில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஏ. அடுத்தது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ இன் 1 செகண்ட், சோ 1 செகண்ட்ல போற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்னது, ஈக்குவல் ஏவிஎன். Is equal AVN. And volume வந்து unit time இல்ல, இது மூவ் பண்ற வால்யூம் வந்து AV. ஒரு மீட்டர் கியூப்ல யூனிட் வால்யூம்ல இருக்கிறது என்னடா, AV ல இருக்கிறது AVN. அது கீழே போடுங்க, the total charge flow in 1 second.
So the total charge flow vandu A B N into E. Adha ganga ledikkalunga site la I is equal Q by T. Hence I is equal A B N E. இப்ப அந்த தேர்ட் க்வெஸ்சன் அவங்க தெரியணுமா ஏன்னா A current of 4.8 ampere flows through a metal wire of cross-sectional area 2 millimeter square. If the number of free electrons per unit volume in that metal is 10 to the power 28, calculate the average rift velocity of the electron. So we are going to I summon Rani. Then I put on B summon I over Rani. உச்சரிக்க தெரியாம சொல்றேன் சரி அச்சுமா அப்படி சொல்றதுக்காண்டி சொல்லி கொள்றோம் ரைட் சோ V is equal I over A and B இப்ப என்ன I வந்து 4.8 cross-sectional area என்ன 2 millimeter square அப்ப 2 into 10 to the power minus 6 millimeter square meter square ஆகும் பிறகு N வந்து number of electrons வந்து 10 to the power 28 electron the charge வந்து 1.6 into 10 to the power minus 19 இப்ப நீங்க இந்த 1.6 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 3 டைம்ஸ் அப்ப இது 3/2 1.5 into இதே மாதிரி சேர்த்தா 10 to the power 25 minus 25 அப்ப இது 10 to the power 3 மேல போனா 10 to the power minus 3 மீட்டர் பர் செகண்ட் சோ 1.5 into 10 to the power 3 minus 3 மீட்டர் பர் இது ஓகே ரைட் நான் கேமரா பார்க்க முடியல இல்ல சோ கண்ணுல ஏதோ நடந்துது எதுவரைக்கும் இப்ப சோ இந்த ஞாபகம் இருக்கும் காய்ச்சதெல்லாம் சோ நாங்கள் ரெசிஸ்டன்ஸ் பரலல் அப்படின்றது எப்படி கண்டுபிடிச்சாங்க இப்ப நாங்கள் ரெசிஸ்டன்ஸ கனெக்ட் பண்ணி இருக்கீங்க சொல்லத்துல பிரிகிறது திருப்பி இன்னொன்றத்துல சேருமா இருந்தால் அதை என்ன சொன்னோம் பரலல் என்று சொன்னோம் சேம் கரண்ட் போற மாதிரி ரெசிஸ்டன்ஸ கனெக்ட் பண்ணப்பட்டா சீரிஸ் கனெக்ஷன் சொன்னா இல்லையா சோ பரலல் சீரிஸ் சோ இதை கனெக்ட் இதை வந்து சுருக்க தெரியும் நான் இப்படி இந்த பரலல் ரெசிஸ்டன்ஸ் ரிசல்டன்ட் ஆன்றதுக்கு என்ன செய்யலாங்க இப்ப இது 12 ஓம் இது 6 ஓம் என்றா
என்னதுனால இது 12 ஓம்ல 1 இது 12 ஓம்ல 2 போடணும் ஏ 12 ஓம் 12 ஓம் வந்து ரெண்டு இருந்தா 6 வரும் அப்ப 12 ஓம்ல 2 அப்ப மொத்தமா 12 ஓம்ல எத்தனை இருக்கு 3 அப்ப ரிசல்ட் 12/3 that is equal to 4 ohm அப்படின்னு வந்துரும் சரிதான் ரிசல்ட் சோ இது எங்களுக்கு காண தெரியும் இப்ப நாங்க அடுத்த கேள்வி எழுதுல போவோம் சோ நீங்கள் ஆன்சரை பிக்க எனக்கு அனுப்புறீங்க Right, fourth question. போட்டுட்டீங்களா இப்ப இது 6 இப்ப என்ன ஏபி கிடையில ரிசல்ட் இந்த சிஸ்டம் ஆன்சர் அனுப்புங்க எல்லாரும் அனுப்புற எட்டு பேருக்கு தர வழங்கியிருக்கு மட்டும் சேருது டுவெல்லுக்கும் சிக்ஸுக்கும் ரிசல்ட் என்ன 4 ஏ 12 ல 1 இது 12 ல 2 அப்ப 12/3 4 இப்ப இது 4 ஓம் 8 ஓம் எவ்வளவு 12 ஓம் அது ரெண்டும் சீரிஸ் பிறகு வந்து 12 ம் 12 ம் 6 பரலல் பிறகு 6 6 சீரிஸ் எவ்வளவு 12 இப்ப இந்த 12 ம் 6 ம் Again 4, என்னது இருக்கலாம். இப்ப 4 ம் 8 ம் 12. 12 12 6 6 6 3. அப்ப RAB resultant resistance RAB எவ்வளவு 3 ஓம். ஓகேயா? யாருக்கா டவுட் இருந்தா கேளுங்க. Doubt is left. Right. Impact.
Right. Alice, what are you doing? Yeah. Anger. Yes, one answer. Two, three, four, five. Yes, six. Didn't they go to that? Yes. Right. Okay, good. Okay, one of them, sir, you know, which I like to bring it to go back. Everybody. இப்ப 3 6 9 9 18 6 6 4 10 சோ இந்த 10 உம் இந்த 10 உம் parallel 5 சோ ரிசல்ட் ஆன் 5 ஓம்ஸ் ரைட் அங்க டவுட் இருந்தா கேளுமா இவ எப்படி இருக்குது ஸ்ட்ரைக்கிங் மீக்குள்ள ரிசல்ட் டக்குன்னு வரணும் Yes. Right. Wound bear. Yes. In curly curly over there. Sorry. Okay. Right. Next question number 7.
Oh. Okay, all right. Hello. Yes. Right. ஒரு ஆன்சர் கிடைச்சது மாத்தியாச்சு இப்ப இப்ப இதுல எப்படி வரும் இதுக்குள்ள வாரக்காரன் இதுல பிரியுது இதுல பிரிஞ்சது திருப்பி இந்த இடத்துல பிரியுது சோ பிரிஞ்சு இதுல சேருது ஒரு இடத்துல பிரியிற கரண்ட் திருப்பி சேர்ந்தா பரலா ஓகே சோ இந்த இடத்துல பிரியிறது திருப்பி சேருது அப்ப பிரிஞ்சு சேர்ந்தா பரலா அப்ப இப்ப இது 12 அப்படி இந்த மூணும் சீரீஸ் ஒரே கரண்ட் போகுது அப்ப இது 12 இந்த 12 6 4 ஏ 12 ல ரெண்டு இது 12 ல ரெண்டு அப்ப 12/3 4 இது 4 4 4 12 அது மூணும் சீரிஸ் இந்த 12 இந்த 6 திருப்பி 12 6 அந்த 4 4 4 4 அப்படியே வரும் திருப்பி 12 ஓகே ரைட் இப்ப அடுத்ததுக்கு போறதுக்கு முதல்ல நான் இடையில இன்னொன்று கேட்டுட்டு போறேன் அதாவது அதே கேள்விய சின்னனா கேட்டுட்டு அங்கால போறேன் இப்படி இருக்கு இப்ப இது இந்த ரிசல்ட் என்ன சொல்றோம் எஸ் என்ன கலக்குறீங்க எஸ் Yeah. Okay. Everybody, in the other end of parallel? Yes. If I have a little bit of a car, it's a moon up in the
so moonda pirinjadu adu inda rendu mattu neenga seiyadu idila renda mattu neenga vandu seiyadu yes appo idu rendu mattu neenga vandu seiyadhu idu rendu parallel but inda 6 um 6 um appadi inda 6 um inda 6 um 12 inda 12 um inda 6 um parallel appo 12 6 enna varum 4 eli inda 4 um 8 um series अभी मूंज இது ரெண்டுக்குள்ளலாம் பிரிஞ்சு இங்க சேர்ற படியா இது இதுவும் parallel அப்ப இந்த 6 உம் இந்த 6 உம் 12 இந்த 12 உம் இந்த 6 உம் parallel அப்ப 12 6 என்ன வரும் 4 பிறகு இந்த 4 குள்ள போறேன் இந்த 8 குள்ள வந்து நீங்க வருது இது ரெண்டையும் நீங்க கனெக்ட் பண்ணா 4 அந்த 8 உம் இந்த 4 உம் இந்த 8 உம் சீரிஸ் அப்ப 4 உம் 8 உம் 12 அப்ப இந்த 12 உம் இந்த 6 உம் என்ன இதுல பெரியது கண்ட சேர போகுது அப்ப இந்த 12 உம் இந்த 6 உம் parallel அப்ப 12 உம் 6 க்கும் என்ன 4 அப்ப இந்த 6 4 8 இது மூணும் என்ன series அப்ப 18 அப்படிது ஓகே அப்ப सुना पे திருப்பி வர்க்கா சுருக்குறன்றதுக்கு நான் திருப்பி தான் வழங்குறோம் சரி உங்களுக்கு சுருக்கவே கவனமா பாத்தீங்களா சரி நீங்க செய்துட்டீங்களா ஓகே இல்லடி மான்ஸ்போர் கேக்குறன்றா கேளுங்க பேசறேன்னா நான் திருப்பி அந்த டயகிராம் கேர வேண்டிய அவசியம் அவ்வளவு சுருக்குறனோட அத பாக்குறதுக்கு எல்லாம் போய் பாருங்க இப்ப இப்ப Yes, correct. Yes. And the Malaysia. Right. And the Kelly Guri or what is it? Right. Okay.
சொல்லுங்க நம்பர் வாரகேஷ் வா எப்படி சுங்கி பாருங்க வா சோ இதுல இருந்து போற கரண்ட் இதுல பிரியுது பிரிஞ்சது திருப்பி பிரியுது பிரிஞ்சது திருப்பி பிரியுது ஒண்ணு சேரல எல்லாம் பிரியுது பிரிஞ்சது சேரல அப்ப இந்த இடத்துல பிரிக்கிறது மட்டும் நீங்க செய்யுது இதுல பிரிஞ்சது இங்க செய்யறதா அப்ப பரலர் எப்படி இந்த 2 and 2 உம் 4 4 உம் 4 உம் 2 பரலர் இப்ப இந்த 2 குள்ள போறதுக்கு இந்த 4 குள்ள வர போகுது அப்ப இந்த 2 உம் 4 உம் 6 அப்புறம் இந்த 6 உம் இந்த 3 உம் பரலர் சரி இந்த 2 உம் 4 உம் சீரிஸ் 6 in the 6 in the 3 in parallel avlave 6 3 adu 2 parallel and 6 la undu 6 la 2 appa 6 by 3 2 ipo inda 2 um inda 2 um 4 inda 4 um 4 um 2 and idu rendu parallel ipo any inda 2 um inda 4 um series appa adu 6 6 3 2 2 2 4 4 4 2 2 4 6 6 3 2 2 2 4 8 என்ன சொல்றீங்க விளங்கிட்டா இல்லையா ஓகே விளங்கிட்டு ஓகே சோ விளங்கிட்டு நம்பர் சார்காவது விளங்காம இருந்தா கேட்டுருவானு திருப்பி திருப்பி சொல்லிட்டு வரேன் இந்த இடத்துல உங்களுக்கு விளங்கிட்டா சோ இந்த பாடமே விளங்கின மாதிரி அப்ப நான் மற்றவர்கள் சொல்லுங்க இப்ப நான் குவெஸ்சன் நம்பர் 10 பாப்போமா 9 இருக்கட்டும் நான் லேட்டா கேட்கிறேன் இப்ப குவெஸ்சன் நம்பர் 10 எல்லா ரெசிஸ்டன்ஸும் 4 இங்க இருக்கு 8 யா அடுத்த பேர் என்ன ரொம்ப ஸ்பீடா விட வந்துட்டு எஸ் எஸ் சின்ன கேள்வி நான் செய்யறேன் நீங்க பாருங்க என்ன நாங்கள் ஏயில இருந்து பிக்கு தானே கரண்ட் எடுக்கணும் அப்படின்னா என்ன மீனிங் என்றா பேட்டரி ஏக்கும் கனெக்ட் பண்ணப்பட்டது பிக்கும் கனெக்ட் பண்ணப்பட்டது அப்ப ஏயில இருந்து போற கரண்ட் பிக்குள்ள வரப்போகும் அப்ப பேட்டரியில இருந்து போற கரண்ட் பேட்டரிக்கு தானே வரணும் அப்ப ஏயில இருந்து போனா பிக்குள்ள வந்து பேட்டரியில வந்துடும் இப்ப இந்த போருக்குள்ள போனா பேட்டரிக்கு போறதுக்கு ரூட் இருக்கோ இல்ல அப்ப இதுக்குள்ள போனா வெட்டிக்கு போயிடாது அந்த போயிட்டு திரும்பி வரணும் அப்படியெல்லாம் இருக்காது போனா ஒரு டைரக்ஷன்ல போய் இங்க வரணும் அப்ப இது ஒர்க் பண்ணாது ஏ கரண்ட் ஓடாது அதே மாதிரி இதுல வந்த கரண்ட் இங்க போகும்போது கேட்டா போனா ஏயில இருந்து வந்த கரண்ட் பி இங்க போனா பிக்கு போறதுக்கு ரூட் இல்ல அப்ப இது ஒர்க் பண்ணு அப்ப இது இப்ப கரண்ட் போறது இந்த ஜங்ஷன்ல வந்து நின்று பிரிஞ்சு சேருது இது ரெண்டாலையும் பிரிகிறது இங்க சேருதா அப்ப என்ன இதுவும் இதுவும் பேரலர் எப்படி 4 4 8 அது சீரிஸ் தானே இதால போற கரண்ட் இருக்க போது என்ன சீரிஸ் 8 இது 4 4 8 இந்த 8 இந்த 8 பேரலர் பிரிஞ்சா சேருது 4
4, 4, 4. All right, try. Okay. Right. Another. Okay. Other equation, but A B point on the margin. In the point A, in the point B. If L R 12 ohm. If L R. Yes. What the hell? Right. Okay. Well, Anna, so when you were up front, the cannabis was the end of the year. Right. Good. Keep back. Another gum. Even now, if we A layer of the current of the people are around. So, in here, the variable. இதுக்குள்ள கரும இதுக்கு போனா வராது அப்ப இது வர்க் பண்ணா அதே மாதிரி இதுக்கு போனா பிக்கு வர்றதுக்கு வழி இல்ல இது வர்க் பண்ணா அப்ப இப்படி சோ இதால போறது இதால பிரிஞ்சு இங்க வந்து இப்ப வந்து இதால போறது இதுக்குள்ள பிரிஞ்சு இங்க வந்து இங்க வந்து ஓகே அப்ப இதால போறது இதுக்கு பிரிஞ்சு இங்க செய்யறது என்ன இந்த மூணு அப்படி சீரிஸ் இதால போறது என்ன இங்க வந்து 36 in the 36 and 12 of it parallel ama 36 la ondri 36 la moondru avala nerappodu 36 by 4 so 36 by 4 enna avadhu 9 ipo idu 12 9 12 avala nerappodu 24 plus 9 33 Okay. Right. So now, either end of work done, right? So, either pull out a piece, or you say it. In the moment, series is like that. 36. And the 36 and 12 are parallel. But 36 is on the 36 is a moment. But 36 by 4 is 9. 12, 9, 12 series. But that is 33. Yes. Okay. Ready? Yes. Yes. Yeah. Okay. All right, good.
இப்ப சரி இது எது வர்க் பண்ணாது இது வர்க் பண்ணாது இது ரெண்டும் அப்ப இப்ப இதுல இருந்து வந்து இங்க சேருது இது மூன்றும் சீரிஸ் இது அப்ப இந்த மூன்று சீரிஸ் என்ன உடம்பு 24 இந்த 24 வெயிட்டும் அப்படி 24 ல 1 24 ல 3 அப்ப 24 பை 4 6 262 சீரிஸ் என்ன ஓகே right Yes. And yes. சரி இப்ப எத்தனாவது இப்பதான் வருது என்னது பாருங்க இப்ப முதல்ல பார்த்தது பேரலல் இந்த மூன்று என்ன இதுக்கு ரிசல்ட் இந்த டூவும் டூவும் ஒன் அந்த ஒன்னும் இந்த ஒன்னும் ஹா இந்த ஆபம் இந்த ஆபம் அப்படி சீரிஸ் இந்த ஹாஃபும் இந்த ஹாஃபும் ஒன் இப்ப இந்த ஒன்னும் இந்த ஒன்னும் எவ்வளவு பரலல் இல்ல இந்த ஒன்னும் இந்த ஒன்னும் பரலல் அப்ப ஒன்னும் ஒன்னும் ஹாஃப் ரெண்டுல ரெண்டு இருக்கு ஒன்றுகள் ரெண்டு வரலல் ஒன்னு கூட்டிட்டு ரெண்டு சொல்றோம் இருக்காங்க டேய் வரலல் என்ன எடுத்து வேணும் ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் ரைட் அதான் இந்த ஸ்பீடா தீயக்குள்ள கூட்டு படம் ரைட் அடுத்தது இப்ப இதுல இருக்குது பி இதுல இருக்குது ஏ இப்படிதான் கேள்வி செய்யணும் இப்ப நான் இந்த மாதிரி கேள்வி பிற பின்னுக்கு செய்யறேன் இருக்கு பின்னுக்கு இதுல இருக்கிற தொகை இங்க போட்டுருங்க இப்ப இதுல வச்சு செய்யுங்க நீங்க இங்க செய்ய வேண்டாம் இங்கதான் ஏ இருக்கணும் சரி அதுக்கு ஏத்த மாதிரி விட சொல்லுப்போம் இதுல வர்ற மாதிரி வர்ற கேள்வி நாங்க லேட்டா கேட்போம் எப்படி கேட்கறேன்னு சொல்லுங்க இப்ப இதுக்கு போறேன் Right.
ரோலர் ஒரு மாதிரி சரிஞ்சிடுது. இப்போ ஓகேயா? Yes. Right. Yes. அப்படி சோ இது சிம்பிளா பார்க்க தெரியுதானே என்ன இந்த மூணு பேரலல் அது பார்த்தல தெரியுது சோ 5 ல 3 ல 6 சரி 9 ல 3 9 ல 3 னா 3 இந்த 6 3 ம் சீரிஸ் 9 3.5 okay right chela Yeah. Yes. Right. Yes. Okay, good. வருது இல்லையா? என்னது இப்ப இது ரெண்டு பரலல் இங்க பார்த்தா தெரியுது. இப்ப இதுல பெரியது திருப்பி இதுல பெரியது இதுல பெரியது சோ பிரிஞ்ச நீங்க செயல் அப்படி தெரியுது. அப்ப இது இதுவும் பரலல் அப்ப எவ்வளவு 12 6 4 and 12 ல ஒன்று இது 12 ல ரெண்டு 12 by 3 4 So 4 by 12, 12, 6, 4, 4 by 12, 12, 12, 6, 4. Our result is 6. Okay. Right.
அடுத்து yeah second yes right two answers right good Okay. இப்போ இந்த 6 உம் 3 உம் parallel இது ரெண்டு 2 இந்த 2 உம் 4 உம் 6 6 உம் 3 உம் 2 2 ஓகேயா ரைட் இப்போ அடுத்து பார்க்கலாம் எஸ் சொல்லுங்க இத ரிப்பீட் பண்ணல நீங்க பாருங்க அப்ப நீங்க இதால வர்ற காரணம் இது எல்லாத்துக்குள்ளாலயுமே பிரியுது சோ எல்லாத்துக்குள்ளாலயும் பிரியுது பாருங்க இது ரெண்டுக்குள்ளாலயும் பிரியுது இங்க பிரியுது இது ரெண்டுக்குள்ளாலயும் பிரியுது இங்க சேரபடி இது ரெண்டும் பரல பட் இதால போற காரணம் இங்க போகுது அப்ப இந்த 2 4 வந்து 6 இந்த 6 உம் இந்த 3 உம் பரல ஏ சேர்றீங்க அப்ப 6 உம் 3 உம் 2 இந்த 2 குள்ள போறது இந்த 4 குள்ள போகுது இதால போறது இந்த அங்க போகுது அப்ப 2 + 4 வந்து 6 இந்த 6 உம் 3 உம் parallel இது ரெண்டு அப்ப 6 உம் 3 உம் 2 இந்த 2 உம் 4 உம் series அப்ப இது 6 இந்த 6 உம் இந்த 3 உம் 2 ஓகே ஓகே அவன் இந்த பதில காரணம் இப்ப இத பாருங்க இத நான் அப்போதான் செய்ய கூட நான் மாத்தினது எப்படி இந்த பாயிண்ட் தூக்கி வெளியால போடுறேன் அப்போதான் கேட்டீங்க சின்ன கையில எழுதிட்டு பெருசா செய்ய பண்றதுக்கு அதை மாத்தினேன் இப்ப இப்படி இருக்குது இது போடுவோம் என்ன வரும் அப்ப 12 உம் 6 உம் 18 அந்த 18 உம் இந்த 9 உம் parallel அப்ப 6 அது இப்படி மேலால செய்யலாம் ரைட்
சிலருக்கு அந்த ஐடியா வரையலன்னா இந்த சர்க்கிட்ட மாத்திக்கிட்டு வருவோம். எப்படி இது வயர்றானே, அதாவது கரண்ட் போற வயர்றானே, எப்படி மட்டும் பண்ணாலும் போடலாம். நான் இந்த இடத்துல என்ன செய்யறேன்னா இந்த வயரை அழுக்கிறேன், சொந்த இடத்துல வயரை கட் பண்ணி போட்டு இந்த வயரை மடிச்சு வழியால போறேன். இந்த உள்ளுக்கு இருந்த வயரை மடிச்சு வழியால போட்டா எப்படி வேணும்? இது இந்த இதை தூக்கி வெளியால போட்டுறாரு. இப்ப நான் எந்த இடத்துல கட் பண்ணினோட கட் பண்ணினான், அவரை திரும்பி கனெக்ட் பண்ண போறேன். எப்படி? சோ இப்படி பெரிய ஒரு வயரை போட்டு வெளியாக கிடைக்கும். சிக்கல்ல தான் ஏற்கனவே இருந்த கிடைச்சிருந்தான், சோ கொஞ்சம் மீட்டு வயர் அதை வழியாக கிடைக்கும். இப்ப உங்களுக்கு பத்திரம் தெரியுது பார்த்தோங்க. எப்படி இது ரெண்டும் பேரலல், 12 12 6, இது இதும் சீரிஸ், 18 இந்த 18 உம் 9 உம் பேரலல், 6. சேரமல்ல ரைட் அடுத்தது இப்ப இது பண்ணிட்டு இந்த 12 6 ஓகேயா? அப்ப இவ்வளவு கேள்வியும் ஒரு டைப், அதாவது டைப் 1. நாங்க 19வது கேள்வியில இருந்து 19வது கேள்விக்கு மேல போட்டிருக்கோம் டைப் 2. நான் ஒரு 4 டைப் படிப்பு பண்ண ரிசல்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் காண்றதுக்கு 4 டைப்ல கேள்வி செய்து கொடுவேன். ஓகே, சோ இப்ப இவ்வளவு நேரம் செய்யறது டைப் 1. என்ன டைப் 1? சீரிஸ் பரலல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு, சீரிஸ் எது பரலல் எது கண்டுபிடிச்சு, அதுக்கு ரிசல்ட் காக்குறது என்ன டைப் 1. அப்ப அதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், பரலலும் சீரிஸும் எது எது கண்டுபிடிச்சு அதை நாங்கள் சுருக்கணும்னா சரி. ஓகேயா? சோ அதுக்கு அங்க வர்றது இனி டைப் 2ல எப்படி பார்க்கலாம், அடுத்ததான் பார்ப்போம். சோ அதுக்கு முதல்ல நான் ஒரு கொஸ்டின் நம்பர் 9 ஒன்று விட்டுட்டு வந்தேன் எல்லாம் சொந்த கல்வி இருக்க பாரு. கொஸ்டின் நம்பர் 9, எஸ் ரைட். சொந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னால் ரைட் அந்த கேள்வி தான் சொல்ல போறேன். முதல் இப்படி ஒரு கன்செப்ட் பாருங்க. இப்ப நாங்கள் ஒரு பேட்டரிக்கு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணினா இதுக்குள்ளால ஏன் கரண்ட் ஓடுது? ஒரு பேட்டரிக்கு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணினா ஏன் கரண்ட் ஓடுது? பேட்டரியில இருக்கிற பிளஸ்
அது இந்த மைனஸும் சேரும், அது கணிக்கரண்ட் ஓடும். ஓகே, பேட்டரியில இருக்கிற பிளஸும் மைனஸும் சேர்றது கணிக்கரண்ட். இப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் குறைவா இருந்தா கூட கரண்ட் ஓடும், ஈஸியா போலாம் தானே. பட் ரெசிஸ்டன்ஸ் கூட இருந்தா போறது கஷ்டம், அப்ப குறைய கரண்ட் ஓடும். போகணும். அதனால போறது கஷ்டம், போறது கஷ்டம்டா. ஒரு யூனிட் டைம்ல போற சார்ஜ் அளவு குறையுது, அப்ப கரண்ட் குறையுது. அதான் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்க கரண்ட் குறையுதுன்னு பாக்குறோம். இப்ப இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், நீங்க பேட்டரியை கனெக்ட் பண்ணினா இந்த ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் ஓடும். இப்ப ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பரலலா இருக்குன்னு வைங்க, இது ஆர் ஓம் இது ஆர் ஓம். இப்ப இதுல ஐயில கரண்ட் வருது, இப்ப வர்றது எப்படி போகும்? இதுக்கு பேட்டரிக்கு போய் சேர்றதுதான் இது என்ன நோக்கம். இந்த சர்க்கிட்ல வர்ற கரண்ட் நோக்கம் எல்லாமே என்ன? பேட்டரியில இருந்து வெளிக்கிட்டது பேட்டரிக்கு போய் சேரணும், எவ்வளவு குயிக்கா போய் சேரணுமோ அவ்வளவு குயிக்கா போய் சேரணும். அப்ப இங்க ரெண்டு ரூட் இருக்கு, என்ன செய்யும்? இதுக்குள்ளாலே போகும், இதுக்குள்ளாலே போகும். எல்லாமே ஒன்றுக்குள்ளால போறதை விட அதுக்கு கொஞ்சம் போய் இதுக்கு கொஞ்சம் போனா ஈஸியா போயிடலாம் நான். அப்ப இதுக்குள்ள கொஞ்சம் போகும், இதுக்குள்ளால கொஞ்சம் போய் பேட்டரிக்கு போய் சேரும். இப்ப எப்படி போகும்? இது 2 ஆம்பியர், இது 4 ஆம்பியர். ரெசிஸ்டன்ஸ் குறையக்குள்ள கூட கரண்ட் ஓடும், பட் ரெண்டுக்குள்ளாலே போகும். இது எவ்வளவு பெருசா இருந்தாலும் இப்ப இது ஒரு 10,000 ஆரண்டு வைக்குவேன், இதை விட இது நல்லா பெருசு. அப்பவும் இதுக்குள்ளாலையும் போகும், இதுக்குள்ளாலே போகும். பட் இதுக்கு போறது சரியான குறைவா இருக்கும். இந்த பொழுது 10,000 டைம்ஸ் கூட கரண்ட் ஓடும். என்ன செய்யும்? கரண்ட் ஓடும். ஆனா ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்ச ரெசிஸ்டன்ஸ் கூட கூட கரண்ட் ஓடும். இந்த கன்செப்ட் கிளியர் தானே? அதுல ஒன்றுமே இல்லை தானே? இப்ப நான் என்ன கேட்க போறேன், நீங்க பாருமா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் வயர். அப்படின்னா அதுக்கு ரெசிஸ்டன்ஸே இல்ல. ஓகே, சூப்பர் கண்டக்டர் சொல்லுவோம், இது கண்டக்டர், இது சூப்பர் கண்டக்டர். சோ ரெசிஸ்டன்ஸே இல்ல, என்ன நடக்கும்? இப்ப என்ன நடக்கும்டா? தடுக்கிறதுக்கு இடமே இல்லையே. அப்ப வர்ற சார்ஜ் முழுக்களும் என்ன செய்யும்? அதுக்குள்ளாலே போய் போயிடும். ஏன் தடுக்கிறதுக்கு இல்ல, இதுக்குள்ள போனா தடுக்கும். இதுக்கு அப்ப முழுக்கிறதுமே இதுக்குள்ள போயிடும். அப்ப ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் வயரும் பரலலா இருந்தால் முழு கரண்டும் எங்க போகும்? முழுக்களும் அந்த ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் வயருனால போயிடும். இந்த ரெசிஸ்டன்ஸுக்குள்ள கரண்ட் போவாது, விளங்குது? ஆனா இதே சிச்சுவேஷன் எப்படி இருந்தா
இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கணும். இத நாங்கள் டைப் டூல பார்க்க போறது. இப்ப இதுல கரண்ட் வேற இது. சோ வந்த கரண்ட் இதுக்குள்ளாலையும் போகும், இதுக்குள்ளாலையும் போகும். இதுல போற கரண்ட் இதுக்க போகுமா இல்ல முழுக்க இருக்க போகுமா? ஏண்டா இப்ப இதுக்கையும் போகும், இதுக்கையும் போகும். இதையும் இதுவும் பரவாயில்ல. நான் சொல்ற கதைகளே இதுக்குள்ள போய் திருப்பி இன்னொரு போகுது. அப்ப இதுவும் இதுவும் பரவலா இருந்தா மட்டும்தான் முழு கரண்டும் அந்த ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் வயருக்குள்ளால போகும். பரவல் இல்லாட்டி எங்களுக்கு சொல்ல தெரியாது. அது இதுக்காக போகும், இதுக்கே போவேன். இதுக்குள்ள போய் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் உள்ளால போகுது. அப்ப என்னது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் வயரும் பரவலா இருந்தா மட்டும் முழு கரண்டும் அந்த வயருக்குள்ளால போயிடும். ஓகேயா? அப்ப இது வேற இது வேற இது நான் டை டூல பார்க்க போறேன். இதுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வர்க் பண்ணலாம். ஓகே தானே? ரைட். இப்போ அதர் இந்த கேள்வி இக்வேஷன் நம்பர் 9 பாருங்க. இப்போ இது இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன ரிசல்ட்? எல்லாம் 2 ஓம்ஸ். எஸ். நான் போறதுக்கு இல்ல ஆன்சர் வருது எப்படி? சா. இப்ப என்னது இதுக்குள்ளால போய் இதையும் இந்த இந்த 6 ஓம் இதையும் பரல. அப்ப இப்ப இந்த 6 ஓம் வர்க் பண்ண இதுக்குள்ளால வந்து மூணு கரண்ட் இங்க வந்து 2 ஓம், இதுக்குள்ளால வந்து 2 ஓம், அப்ப ரிசல்ட் வந்து 4. ஓகேயா? நினைக்கிறேன். Bye-bye. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Bye. Thank you, sir. Bye, sir. Bye-bye.